ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அரியர் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் பார்ப்போம். இந்த க்வெஷ்சனை கவர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதுலேயுமே எந்த க்வெஷ்சனையுமே ஒமிட் பண்ணாமல் எல்லா க்வெஷ்சனையும் பண்ணி பார்த்து படிக்கணும், ஓகேவா? பார்ட் ஏ பார்ட் பி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் சொல்கிறேன், அது வரையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடுங்க, ஓகே? ஒரு யூனிட்ல 3 க்வெஷ்சன் அது கம்பல்சரி கவர் பண்ணுறத பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டாபிக் வரையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு போயிட்டோம்னாலே கண்டிப்பாக எழுதிடலாம். அப்படி படிக்க முடியாத க்வெஸ்டினை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத க்வெஸ்டினை அட்லீஸ்ட் வாட் இஸ் வாட்னாவது பார்த்துட்டு போனால் அங்கே அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும், ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் யூனிட் 1ல இம்பார்ட்டன்ட் டாபிக் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஜியோலைட் ப்ராசஸ்க்கு கொடுங்க, ஓகேவா? ஜியோலைட் ப்ராசஸ், நெக்ஸ்ட் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், அடுத்து முனிசிபல் வாட்டர் ப்ராசஸ், இது மூணையும் முதல்ல நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. படிச்சதுக்கு அப்புறம் டீமினரலைசேஷன் ப்ராசஸை ஆர்டர்ஸ் வாட்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இது யூனிட் 1ல கவர் பண்ணோம் அப்படின்னா பிக்வேஷன் நம்மளால ஒன்று அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து நானோ மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் முதல்ல தரவா பார்த்துட்டு தேர்ட் ப்ரிப்பரேஷனா டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல் வித் ப்ராப்பர்டிஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கார்பன் நானோ டியூப் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த 4 க்வெஸ்சன் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2ல இருந்து நம்மளால ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். ஸோ நோ ப்ராப்ளம், இதையும் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நானோ மெட்டீரியலோட ப்ரிப்பரேஷன் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, நெக்ஸ்ட் டைப்ஸ் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்பன் நானோ டியூப்னு பார்த்துக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் யூனிட் 3 அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் காம்போசிஷன், ஓகேவா? காம்போசிஷன் க்வெஸ்சன் பார்த்ததுக்கப்புறம் செராமிக் அண்ட் பாலிமர் மேட்ரிக்ஸ் காம்போசைட் பார்த்துக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் லெட் அண்ட் சில்வர், இது மூணையும் பார்த்துக்கோங்க, ஓகே? இந்த மூணையும் முடிச்சதுக்கு அப்புறம் 1 காம்போனன்ட் வாட்டர் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. இந்த 4 க்வெஸ்சனை கவர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் 3 கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் 4 க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் 3 தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பார்த்துட்டு லாஸ்ட்டாக இருக்க அந்த 4வது ஒன்றை பார்த்துக்கோங்க, ஓகேவா? யூனிட் 4ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் பவர் ஆல்கஹாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அரசெட் மெத்தட் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த மெத்தட் பார்த்ததுக்கப்புறம் பெர்ஜியஸ் ப்ராசஸ், எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டால் பெர்ஜியஸ் ப்ராசஸ் தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பெர்ஜியஸ் ப்ராசஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசெட் மெத்தட் பார்த்துக்கோங்க. தேர்ட் ப்ரியாரிட்டியாக கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் பவர் ஆல்கஹாலும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஃபைனலாக இதை பார்த்ததுக்கப்புறம் ஓட்டோ ஆஃப்மன் மெத்தட் பார்த்துக்கோங்க, ஓகே? இந்த 4 கவர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் 4ல நம்மளால ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 5ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லித்தியம் அயன் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, எலக்ட்ரிக் வெஹிக்கல், இது 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இது 3க்கும் கொடுத்து படிச்சு முடிச்சிருங்க, ஓகேவா? லித்தியம் அயன் பேட்டரியும் படிக்கணும், லெட் ஆசிட் பேட்டரியும் படிக்கணும், எலக்ட்ரிக் வெஹிக்கலும் படிக்கணும். இது 3ஐயும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மைக்ரோபியல் அண்ட் H2O2H ஃபியூயல் செல், ஓகேவா? H2O2 ஃபியூயல் செல் இது பார்த்துக்கோங்க, ஓகே? இது பார்த்தோம் அப்படின்னா 50 யூனிட்ல கவர் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் நமக்கு பிக் க்வெஸ்சன் பார்ட் பி க்கான இம்பார்ட்டன்ட் 1, ஓகேவா? கொடுத்துருக்கிறதே 4 க்வெஸ்சன் தான் ஒரு ஒரு யூனிட்லையும், அதுலேயும் நான் 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்றவங்க அந்த 4வது க்வெஸ்சனையும் சேர்த்து படிச்சிருங்க. இல்லை நான் இப்போ தான் என்னுடைய ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஒவ்வொரு நைட்டில் நான் படித்து முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்க இந்த 3 க்வெஸ்சனை ஒரு யூனிட்டுக்கு 3 க்வெஸ்சன் சொல்லி இந்த 15 க்வெஸ்சன்ஸை படிச்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் ஏ, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது பார்ட் ஏக்கு தான்ப்பா. ஏன்னா உங்கள் பேப்பரை திருத்துறதுக்கு இறக்கும் முன்னாடியே அந்த பார்ட் ஏவை பார்த்து தான் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறது. அந்த பார்ட் ஏ நீ ஓரளவுக்கு நல்லா எழுதியிருந்தோ, ஒரு 5 out of 5 க்வெஸ்சன் நல்லா எழுதியிருந்தா கூட உள்ள பாசிட்டிவிட்டியோட திருத்துவாங்க, ஓகேவா? ஸோ பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நிறையாவே கொடுக்கணும் தான். ஸோ பார்ட் ஏல எந்த டாபிக்லாம் 2 marks ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல நான் சொல்றது அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். நீ படிக்கிற ஒவ்வொரு டாபிக்குமே அப்ளிகேஷன் என்ன, என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, ஓகேவா? இது வரையும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள், கேட்கிற க்வெஸ்சன்லாம் மோஸ்ட்லி இப்படிதான் நமக்கு வரும், ஓகேவா? ஸோ கைண்ட்லி என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பார்ட் ஏக்கு அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த யூனிட் 1 வைஸ், அதாவது யூனிட் 1 to யூனிட் 5 நான் கொடுக்குற டாபிக்லாம் 2 marks என்ன இருக்கும் அப்படின்னு வாட் இஸ் வாட்னு பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இப்போ பார்க்கலாம் வாங்க. யூனிட் 1ல ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் கால்சியம் கார்போனேட் ஈக்குவலன்ட், ஓகேவா? இந்த க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. டிசாலினேஷன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. பிராக்கிஷ் வாட்டர், BOD அண்ட் COD, காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட்
17 பாய்லர்ஸ். இந்த அஞ்சு டாபிக்கையும் பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா, யூனிட் 1ல் இதை கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ஒரு 2 மார்க்காவது அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் வரும் ஒரு இடத்துல, அதில் 1வது நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம இக்குவேஷன் படிச்சிருக்கனால அதில் கேட்குற டாபிக்ஸை 2 மார்க்ஸில் எழுதிட முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா சால்ஜெல் பிரின்சிபல் பார்த்துக்கோங்க, நானோ மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க, கார்பன் நானோ டியூப்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, நானோ கிளஸ்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட் 2 அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபேஸ் ரூல் அண்ட் ஃபேஸ் டயக்ராம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் காம்போசிட் மெட்டீரியல்ஸ், ஹைபிரிட் காம்போசிஷன், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு லேமினேட்ஸ், இந்த டாபிக்கை 2 மார்க்ஸ்க்கு கம்பல்சரி பார்த்துட்டு போங்க. ஓகே, யூனிட் 4ல பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர், சிட்டேன் நம்பர், பவர் ஆல்கஹால் அண்ட் பயோடீசல், கலோரிஃபிக் வேல்யூ, ஆக்டேன் நம்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அஞ்சு டாப்பிக்கையும் 2 மார்க்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல யூசஸ் ஆஃப் லித்தியம் அயான் பேட்டரி. ஓகேவா, லித்தியம் அயான் பேட்டரியோட யூசஸ் என்ன, பிரீடர் ரியாக்டர்னா என்ன, சோலார் செல்லோட அப்ளிகேஷன் என்ன, விண்ட் எனர்ஜி, கிரிட்டிக்கல் மாஸ், சூப்பர் கெப்பாசிட்டர், இதோட அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதுவரையும் கவர் பண்ணிடுங்க. ஓகே, இது எதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பிக் குவெஸ்டின்ல ஓரளவுக்கு டாபிக்லாம் படிச்சிட்டீங்க, அதுலேருந்து ஏதாவது 2 மார்க்ஸ் மிஸ் பண்ணி கேட்டால் கூட நம்மளால ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். ஒரு 2 மார்க் மோஸ்ட்லி நமக்கு பிக் குவெஸ்டன்ல கேட்டதுல இருந்து வந்துரும். இன்னொரு 2 மார்க் இந்த டாபிக்ஸ் வாட் இஸ் வாட் னு தான் படிக்க போறோம், ரொம்ப டைம் எடுத்துக்க போறது இல்ல. மோஸ்ட்லி ஒரு 1 ஹவர் ஸ்பென்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ், ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு 10 to 15 minutes தான். வாட் இஸ் வாட், டிசாலினேஷன்னா என்ன, பிராக்கிஷ் வாட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பார்ட்டியாகவும் அட்டன் பண்ண முடியும். இதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறப்ப உள்ளேயும் நம்மளோட இம்ப்ரெஷன் அதிகமாகி ஸ்டாஃப்ஸ்க்கு சைன் பண்ண ஈஸியாக இருக்கும், நமக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, எதுவுமே வந்து விட்டுறாமல் வாங்க, எல்லா க்வெஸ்சன்ஸையும் கிளியராக எழுதுங்க. ஓகே, எதையும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. ஓகேவா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இப்போ ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் அதை நீங்களே அடித்து காட்டி கொடுத்துடாம அடிக்காம நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணி நீட்டா பிரசென்ட் பண்ணி உங்க பேப்பரை கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா 13 marks to 15 mark க்வெஸ்சனுக்கு கம்பல்சரி 12 marks வரையும் எடுக்கலாம், 13 marks எடுக்கலாம், நீங்க ஷோரா ஃபுல்லா ரைட்டா எழுதிட்டீங்கன்னா. ஸோ நோ ப்ராப்ளம், ரொம்ப ரொம்ப ஈஸி இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணுறது. பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. க்வெஸ்சனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ரிலாக்ஸாக ரீட் பண்ணுங்கள், அமைதியாக யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படித்த க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், எல்லாமே படித்ததாக இருக்கும். அப்படி தப்பி தவறி ஏதாவது படிக்காதது இருந்தாலுமே நீங்கள் படித்ததை ரிலேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. எந்த க்வெஸ்சனையும் விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. ஓகேவா, விடாமல் எல்லா க்வெஸ்சனையும் ஷோராக அட்டன் பண்ணிடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு 25 minutes to 20 minutes நேரத்தை பிரித்து டைமாக கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி பார்த்து எழுதுங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு போய் நாளைக்கு எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டு வாங்க. அரியர் எக்ஸாமே இனிமேல் வைக்காத அளவுக்கு எல்லாரும் நல்லா எழுதுவீங்க. ஓகேவா, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.